கரூர், மதுரை, கோயம்புத்தூர், ராமநாதபுரம் இப்படி எல்லா ஊரை பற்றி வீடியோ போடுற நம்ம திருநெல்வேலியை பற்றி வீடியோ போடலன்னா நல்லாவா இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் பார்த்துருக்கிறது பீப்போஸ் தமிழா, நான் பாலா. இந்த வீடியோவில் திருநெல்வேலியை பற்றினா 10 சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வரும். லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் என்ன? ஆமாங்க, திருநெல்வேலி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் அல்வா தான். அந்த ஹல்வா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். தமிழ்நாட்டிலே ஹல்வா அப்படின்னாலே திருநெல்வேலி தான். அப்படிப்பட்ட ஹல்வாவில் ஒரு ஃபேக்ட் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? திருநெல்வேலியில் ஹல்வா ஃபேமஸ் இருக்கட்டும், ஆனால் முதல் முதல்ல திருநெல்வேலியில் யாருமே ஹல்வா செஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொக்கம்பட்டி ஜமீன்தார்கிட்ட ராஜபுட்டை சேர்ந்த குக்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க, சமையல்காரங்க வேலை பார்க்குறாங்க. அந்த சமையல்காரங்க தான் முத முதல்ல திருநெல்வேலியில் ஹல்வாவை செஞ்சாங்க. திருநெல்வேலி மிகப்பெரிய ஊர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட திருநெல்வேலி தமிழகத்தின் மாநகராட்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகளில் 6வது மிகப்பெரிய மாநகராட்சி நம்ம திருநெல்வேலி மாநகராட்சி தாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பரப்பளவில் திருநெல்வேலி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3876 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் திருநெல்வேலி இருக்குது. பண்டைய கால தமிழர்கள் இயல், இசை, நாடகம்னு எல்லாமே சிறந்து விளங்கியிருக்காங்க. இந்த இசை அப்படின்னு சொல்லும்போது இசை எங்கே இருக்குது? ஒன்று அடிக்கும் போது அது ஒரு இசை, கத்தும் போது ஒரு இசை அப்படின்னு காமெடிலாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி தூணில் கூட இசை இருக்குங்க. ஆமாம், திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த நெல்லையப்பர் அப்படிங்கிற கோயிலில் மியூசிக்கல் பில்லர்ஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு பில்லரை தட்டினீங்கன்னா ஒவ்வொரு விதமான சவுண்டு கேட்குங்க. திருநெல்வேலி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஊர். அந்த திருநெல்வேலி ஏன் இந்த திருநெல்வேலின்னு பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. திருநெல்வேலி பேரை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, திரு ப்ளஸ் நெல் ப்ளஸ் வேலி. திரு அப்படின்னா மரியாதைக்குரிய, நெல் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற நெல், வேலி அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட ஏரியா ஃபென்சிங்னு சொல்ல மாது. இந்த மதிப்புக்குரிய நெல்லால் சூழப்பட்ட வேலி போன்ற அமைப்பு கொண்ட உள்ள ஊர் அப்படிங்கிறனால இந்த ஊருக்கு திருநெல்வேலின்னு பேர் வச்சாங்களாம். எப்பவுமே ஒரு குழந்தைய பார்க்கும்போது, தம்பி உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம். அப்படி திருநெல்வேலியோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்த் தெரில டேட்டு, ஆனால் எந்த வருஷம் முதன் முதல்ல டிஸ்ட்ரிக்டாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு தெரியணுமா? 1790. என்னப்பா சொல்கிற அப்படியா? ஆமாங்க, 1790 இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் திருநெல்வேலி அப்படிங்கிற இந்த டிஸ்ட்ரிக்டை ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் குயின் விக்டோரியா கிட்ட இந்த பொறுப்பை அப்படியே ஒப்படைச்சிட்டாங்க. எப்பா, நல்லவங்க இருந்தாலே மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலியில் நல்லவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நிறைய நல்லவங்க தான் இருக்காங்க போல். ஒவ்வொரு வருஷமும் வருஷம் முழுக்க மழை பெய்கிற ஊர்களில் திருநெல்வேலி முக்கியமான ஊர் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ஆவரேஜ் ரெயின்ஃபால் பார்க்குறீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 1332.6 mm ரெயின்ஃபால் பதிவாகுது. திருநெல்வேலிக்கு வேறு பெயர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலியை ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, திருநெல்வேலியில் எஜுகேஷன் அப்படிங்கிறது அவ்வளோ ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருக்க தமிழ் கிறிஸ்டியன்ஸ் நிறைய மிஷினரிஸ் மூலமாக நிறைய ஸ்கூல் காலேஜஸ் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்க மக்களோட எஜுகேஷனை டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது கரண்ட்டாக 2011 சென்சஸின் படி இந்த திருநெல்வேலி மாவட்டத்தோட லிட்ரஸி ரேட் அப்படின்னா 76.97%. ஒவ்வொரு ஊருக்கும் தனி சிறப்பு இருக்கும், அந்த சிறப்போட சேர்ந்து அந்த ஊருக்குன்னு தனி தொழில் இருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பெண்கள் வந்து வீட்டில் கோச்சிக்கிட்டாங்க, வீட்டில் சண்டை போடுறாங்க அப்படின்னா, அவங்க தன்மானத்தை காப்பாற்றிக்கிறான சின்ன ஆயுதம் என்ன அப்படின்னா, ஒரு பீடித்தட்டு. ஆமாம், உங்களுக்கு கேட்டது சரிதான். பீடித்தட்டு அப்படிங்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தொழில். அதாவது டொபாக்கோ யூஸ் பண்ணுறாங்களா, பீடிலாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த பீடியை உற்பத்தி செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பெண்கள் தான் செய்கிறாங்க. அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க பெண்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு தன் குழந்தைகளையும் பெற்றோரும் குடும்பத்தை எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய வருவாயை இந்த பீடி தொழில் மூலமாக செஞ்சிட்ருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க பெண்கள். கலெக்டர் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அப்படி திருநெல்வேலியில் இதுவரைக்கும் எத்தனை கலெக்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, 1, 2, 3 இல்லை 216 கலெக்டர்ஸ் இருக்காங்க திருநெல்வேலியில் இப்போ வரைக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தோட முதல் கலெக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1801 LSR லெக்சிங்டன் அப்படிங்கிறவர் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரமானதுக்கப்புறம் 1947 August 15 யார் கலெக்டராக இருந்தா அப்படின்னா, கே குல்ஹம் மஹமூத் அப்படிங்கிறவர்.
திருநெல்வேலி மாவட்டத்தோட பிரதானமான தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயம். திருநெல்வேலி மாவட்டத்தில் 206,858 ஹெக்டா ஏக்கர் நிலப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க. இது திருநெல்வேலியோட மொத்த அளவில் பார்த்திங்கன்னா 30%, அதாவது மூணில் ஒரு பங்கு, கிட்டத்தட்ட மூணில் ஒரு பங்கு அங்கே விவசாயம் மட்டுமே செஞ்சிட்ருக்காங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோவில் திருநெல்வேலி பற்றி 10 சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.